Hi friends, welcome back to my channel, Maldi Vlog Summer. நேத்து சென்னை ஊர பக்கத்துல பாத்தீங்கன்னா ஃப்ரிட்ஜ் வெடிச்சு ஒரே குடும்பத்தை சேர்ந்த மூணு பேர் வந்து இறந்திருக்காங்க. அதுவும் துபாயில இருந்து வந்து அவங்களுக்கு வந்து இந்த ஒரு பரிதாபம் நடந்திருக்கு. இது எப்படி நடந்திருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஊர பக்கத்துல வெங்கட்ராமன் அப்படின்னு ஒருத்தர் வந்து போன வருஷமே உடம்பு வந்து சரியில்லாம அவர் வந்து இறந்துட்டாரு. சோ அவர் இறந்த உடனே அவருடைய மனைவி பாத்தீங்கன்னா, அவங்க வந்து தனியா இருக்க முடியாம தன் மகளோட வந்து சேர்ந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு துபாய்க்கு வந்து போயிட்டாங்க. அப்பவே அவர் இறந்த உடனே அவங்க போய் ஒரு வருஷம் ஆகுது. அவங்க பொண்ணு, அவங்க மருமகன், அவங்க பேத்தி எல்லாருமே அங்கதான் இருக்காங்க. அவங்க தம்பி டீப் ஸ்லீப்ல இருந்திருக்காங்க. ஸோ அவங்களுக்கு வந்து தெரியாது நம்ம காலையில உயிரோட இருக்க மாட்டோம், இந்த மாதிரி சம்பவம் நடக்கும் அப்படின்னு கண்டிப்பா எதிர்பார்த்திருக்கவே மாட்டாங்க. ஸோ அவங்க என்ன பண்ணிருக்காங்க, இந்த ஃப்ரிட்ஜ் வந்து ஒரு வருஷம் ஆயிடுச்சு இல்லையா, ஸோ அவங்க வந்து வந்த உடனே இதை யூஸ் பண்ண ஆரம்பிச்சுட்டு இருக்காங்க. ஒரு வருஷம் ஆயிடுச்சு, அது மெயின்டெனன்ஸ் கரெக்டாக இருந்திருக்காது. ஸோ அதனால என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா, அதை யூஸ் பண்ண ஆரம்பிச்சுட்டு இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி நடக்கும்னு தெரியாம நல்லா தூங்கியிருக்காங்க. அதாவது நேத்து காலையில பாத்தீங்கன்னா, அதாவது வீட்டுல இருந்து வெடிக்கிற சவுண்ட் வந்து கேட்டு அக்கம் பக்கத்தினர் எல்லாருமே வந்து ஓடி வந்து பாத்திருக்காங்க. அதாவது கதவை வந்து ஓபன் பண்ணி உள்ள போய் பாத்திருக்காங்க. பார்த்த உடனே பாத்தீங்கன்னா, இன்னொரு ரூம்ல இருக்கிறவங்க வந்து மயங்கி இருந்தாங்க. அதாவது அவங்க பொண்ணு, அவங்களோட பேத்தி வந்து ரொம்ப மயக்கத்துல இருந்திருக்காங்க. உடனே அவங்க வந்து ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பி வச்சுட்டாங்க. ஹால்ல படுத்திருந்த மூணு பேருமே வந்து இறந்துட்டாங்க. வீடு ஃபுல்லா புகமண்டலமா இருந்திருக்கு. ஸோ இந்த மாதிரி ஒரு சம்பவம் கேட்கும் பொழுது நமக்கே வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கு. தங்கவே இல்லை, திதி கொடுக்கணும்ன்ற ஒரே ஒரு இதுல வந்து துபாயில இருந்து வந்தவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பரிதாபம் நடந்திருக்கு. சோ இதுக்கு மெயின் காரணம் பாத்தீங்கன்னா, அந்த ஃப்ரிட்ஜ் வந்து ஒரு வருஷத்துக்கு அப்புறமா அவங்க வந்து இந்த யூஸ் பண்ணதுதான் அப்படின்றத நான் கண்டிப்பா சொல்லுவேன். அதுவும் இப்ப இருக்க கிளைமேட் ஒண்ணு, அதே மாதிரி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பாத்தீங்கன்னா அடிக்கடி நம்ம வந்து செக் பண்ணி யூஸ் பண்ற அந்த ஃப்ரிட்ஜ், ஏசி, அதெல்லாம் வந்து அடிக்கடி நம்ம வந்து ரொம்ப சேஃப்டியா இருக்கக்கூடிய விஷயம். நம்ம வந்து ரொம்ப வந்து கேர்ஃபுல்லா இருக்கணும். சோ அதுல வந்து அவங்க ரொம்ப வந்து கேர்லெஸ்ஸா இருந்துட்டாங்க. கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருந்திருக்கலாம், அதை வந்து யூஸ் பண்ணாம இருந்திருக்கலாம். ஒரு வருஷம் ஆச்சு, நம்ம ஏதாவது ப்ராப்ளம் வரும் அப்படின்னு அவங்க திங்க் பண்ணிருந்தாங்கன்னா கண்டிப்பா இந்த மாதிரி இன்சிடென்ட் நடந்திருக்காது. இது எல்லாருக்குமே வந்து ஒரு அவேர்னஸ் அப்படின்னு சொல்லலாம். ஒரு ஒரு விஷயம் நடக்கும்பொழுதுதான் வந்து ஒரு ஒரு இந்த மாதிரி ஒரு அவேர்னஸ் வந்து நமக்கு கிடைக்குது. ஸோ எனிஹவ், இனிமே இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடக்காம நம்ம பாத்துக்கணும்.